திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரேத் பேட்டையில் பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 3ஆம் தேதி காலை ஊழியர் ஒருவர் ஹோட்டலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் பிரியாணி ஆர்டர் கொடுக்க வேண்டும் என ஊழியரிடம் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர் கடை உரிமையாளரிடம் பேச வேண்டும் என கூறியதை அடுத்து அந்த வாலிபர் உள்ளே சென்ற நேரத்தில் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த ₹25,000 ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த நபர் தயாராக வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து அந்த நபரை பிடிக்க சென்றபோது அந்த நபர் வேகமாக தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து நசரேத்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து நசரேத்பேட்டை போலீசார் பணத்தை திருடிச் சென்ற நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் நிலையம் அருகே நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.